தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கோவிந்த நாட்டுசேரி ஊராட்சியில் அரசு மணல் குவாரி செயல்பட்டு வருகிறது. தற்போது மணல் குவாரியில் மணல் எடுப்பதற்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே லாரிகளுக்கு புக் செய்து ஒரு நாள் ஒன்றுக்கு 5 முதல் 10 லாரி வரை மட்டுமே புக் செய்யப்படுகிறது. லாரியில் மணல் ஏற்ற 2 யூனிட்டுக்கு 5,300, 3 யூனிட்டுக்கு 7,950 ரூபாய் ஆன்லைன் மூலம் பணம் கட்ட வேண்டும். இந்நிலையில் இன்று எவ்வித அறிவிப்பு இன்றி கிராமப்புற டிராக்டர்களுக்கு மணல் எடுப்பதற்கு அரசு அனுமதி வழங்கியதாகவும், ஒரு டிராக்டருக்கு 3,000 மட்டும் பெற்றுக்கொண்டு மணல் ஏற்றுவதற்கு டிராக்டர்கள் வந்தது. இதை அறிந்த லாரி உரிமையாளர் சங்கங்கள் ஒன்று சேர்ந்து மணல் குவாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஆன்லைன் மூலமாக மணல் எடுப்பதற்கு பணம் கட்ட வேண்டும் என உத்தரவு இருக்கும் நிலையில், எந்த அடிப்படையில் கையில் பணம் பெற்றுக்கொண்டு டிராக்டர்களுக்கு மணல் ஏற்ற முடியும் என்றும், லாரிகளுக்கு 3 மாதங்களுக்கு முன்பதிவு செய்யப்பட்ட நிலையில் இன்னும் மணல் ஏற்றாமல் இந்த திடீரென்ற டிராக்டர்களுக்கு மட்டும் எவ்வாறு ஏற்ற முடியும் என கூறி முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 150க்கும் மேல் லாரிகள் திருவையாறு கும்பகோணம் நெடுஞ்சாலையில் வரிசையாக நிறுத்தப்பட்டுள்ளது. உடனே அரசு தலையிட்டு லாரி உரிமையாளர்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் பாபநாசம் லாரி அசோசியேஷன்லேருந்து பேசுகிறோம். எங்கள் பகுதியில் கோவிந்த நாட்டுச்சேரி என்ற இடத்துல மணல் குவாரி செயல்பட்டு வருகிறது. எங்களுடைய வண்டிகளுக்கு இருந்த வண்டிகளுக்கு ஆன்லைன் மூலம் புக் செய்து மணல் ஏற்ற வேண்டும் என்பது விதி. எங்கள் வண்டிகளுக்கு கிட்டத்தட்ட 3 மாதங்களாக வண்டிகளுக்கு குறைவான அளவே புக்கிங் ஆகிறது. புக்கிங் ஆன 1-2 வண்டிகளுக்கும் இதுவரை மணல் போடவில்லை. சென்ற மாதம் 3ஆம் தேதி, 27ஆம் தேதி ஆகிய தேதிகள் புக்கான வண்டிகள் கூட இன்னும் மணல் போடவில்லை. திடீரென்று டிராக்டர்களுக்கு ஒரு நாளைக்கு 75 டிராக்டர்கள் வீதம் மணல் எல்லாம் அனுமதி பெற்றிருப்பதாக கூறி டிராக்டரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். அதிகாரிகளிடம் கேட்டதற்கு அது கலெக்டர் மூலமாக ஏஐ மூலமாக ஏற்றப்படுகிறது, எங்களுக்கு அதுக்கு தொடர்பு இல்லை, நீங்கள் அதில் தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூறுகிறார்கள். ஏற்கனவே தகவல் உரிமை அறிவு சட்டத்தின்படி சட்டப்படியும் டிராக்டர் விவசாயத்திற்கு மட்டுமே பதிவு செய்யப்பட்டது, அதற்கு சாலை வரி கிடையாது. அதை வர்த்தக வாகனமாக பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த வாகனத்தை வர்த்தக வாகனமாக பதிவு மாற்றம் செய்ய வேண்டும், சாலை வரி கட்ட வேண்டும், தகுதி சான்று பெற வேண்டும், டிப்பரை டிராக்டர் புக் ஆர்சியுடன் இணைக்க வேண்டும், டிப்பரில் பின்புறம் உள்ள வீல்கள் வண்டியின் பாடிக்கு வெளியில் வரக்கூடாது, ஒரு வீல் மட்டுமே போட வேண்டும், டிராக்டர் மற்றும் டிப்பருக்கு இன்சூரன்ஸ் இருக்க வேண்டும் என்று மோட்டார்